விஜய்க்கு அரசியல பத்தி என்னப்பா தெரியும், அதுவும் அவர் கட்சியில ஒருத்தருக்காரு பொதுச் செயலாளர் புசியானதுன்னு, அந்த அளவுக்கு வரைக்கும் இந்த கட்சி உருப்படவே உருப்படாது அப்படின்னு ரொம்ப நக்கலா சொல்லியிருக்காரு. பல கட்சிகளை பார்த்த திருச்சி சூர்யா, அதாவது உங்களுக்கு தெரியும் இவர் என்னென்னைக்கு எப்படி எப்படி பேசுவார், யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாருங்கிறது அந்த நேரத்தில் அவர் யார் காசு வாங்கியிருக்காரோ அதை பொறுத்து. நீங்கள் திடீர்னு பார்ப்பீங்க அவர் மீடியாவில் வந்து பேசிட்டு இருப்பாரு, அப்போ அவர் பேசுகிற வச்சா ஓ இந்த ஊர் இந்த கட்சியில் இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா இவர் எப்போ எந்த கட்சியில் இருப்பார்னு யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு கட்சிக்காரனும் இந்த ஆளை மதிக்க மாட்டான், துரத்தில் அடிச்சிருவானுங்க. ஏன்னா காரணமே இந்த ஆளோட திருவாய் தான், இந்த ஆள் வாய் இருக்குல்ல அந்த வாயை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று மாறி மாறி புலம்புறனால எல்லாம் துரத்தி விட்டுருவான். இப்படி ஒவ்வொரு கட்சியாக மாறி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுகலாம் அடைக்கலாமே இருக்காரு. இதே வாய் இதே ஆள் தான் பிஜேபியில் இருக்கும்போது திமுகவில் உதயநிதி ஸ்டாலினர்களே பயங்கரமாக விமர்சித்திருந்தார், இப்போ அதுக்கு நேர்மாறாக சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இது எத்தனை நாளைக்குன்னு தெரியல, எவ்வளோ நாள் திமுக இருந்தாலும் வச்சிருக்குன்னு தெரியல. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஆள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜயாவில் பற்றி விமர்சிக்கிறத பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. அதாவது இவரே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து புலப்பு நடத்திருக்காருன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் பின்னாடி என்ன நடக்கு, அவர் என்ன பேசுகிறாரு இவர் என்ன பேசுறது ஒட்டு கேட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெளியிட்டு பிரபலமானவர் தான் இந்த திருச்சி சூர்யா. உங்களுக்கே தெரியும் மீடியா மீடியாவில் என்ன ரகசியத்தை வெளியிடுறேன், அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னா அதை வெளியிட்டு அதில் பாப்புலாரிட்டி ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் அவரை கூப்பிட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வேறு உட்காந்துட்டு இவர் தளபதி விஜயவில் விமர்சிக்கு வந்திருக்காரு. அது கேட்டிங்கன்னா முதல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியில் வந்து 50,000 பேர் அதுக்கு தான் வந்து அனுமதி கேட்டு காவல்துறையிட்ட கொடுத்தாங்க. இப்போ என்ன 10 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்கிறாங்க, அது எப்படி வருவாங்க அங்கே அந்த அளவுக்கு வந்து கூட்டம் கூறக்கு இடமே கிடையாது, அங்கே 1 லட்சம் பேர் வருவானா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நக்கலை. ஹலோ மிஸ்டர் திருச்சி சூர்யா, வெயிட் பண்ணுங்க, அக்டோபர் 27 இன்னும் 10 நாள் தான் இருக்குது. ஸோ அக்டோபர் 27 பார்க்க தானே போகிறீங்க தளபதி மாநாட்டுக்கு 8 லட்சம் பேர் வராங்க அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய வாய்கள்லாம் என்ன பேசுங்கிறத பார்க்கறது தான் நான் இருக்கேன் வெயிட்டிங்கில். ஏன்னா சும்மா போகிற பார்க்கல அவ்வளோ பேர் வரும், இது என்ன கோட்டருக்கும் கோழி பிரியாணி கூடுற கூட்டமா, தளபதி அப்படிங்கிற ஒத்த மனுஷனுக்காண்டி கூடுற கூட்டம் பார்க்கதான போகிறீங்க. இதில் வேற நிறைய பேர் புதுசாலத்தனமாக பேசுகிற மாதிரி என்ன நாள் பாது, அக்டோபர் 27 தீபாவளிக்கு 3 நாளுக்கு முன்னாடி எல்லாம் தீபாவளிக்கு போவானா மாட்டுக்கு வருவானா, அதுவும் மழை பெஞ்சா என்ன வந்துருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கல்ல மா நடக்குமா. இதில் வேறு நியூஸ் சேனல் உட்பட சில நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா மாநாடு நடைபெறுமா மாநாடு நடைபெறுமா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தளபதி அவர்கள் தான் சோசியல் மீடியாவில் திணி போகிறார் நினைக்கிறேன். அவர் கட்சி ஆரம்பிச்சிலிருந்து அரசியல் விமர்சனம் சரி இந்த நியூஸ் சேனலும் சரி நொடிக்கு நொடி பொருளை கிளப்பிட்டே இருக்கானுங்க. இல்லை வேற தமிழ வச்சுக்கிறதுடைய மாநாடு இடம் மாறுகிறதா பயங்கரம் ஒரு கேள்வி குறிப்பிட்டு ஒருத்தன் போட்டிருக்கான். ஏண்டா ஒரு அரசியல் பயிலரங்க நடத்துறக்காண்டி சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறது நிர்வாகிகள் கூடுனாங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா மாநாடை மாற்ற போகிறாங்களான்னு, என்னடா அவங்க உருட்டு, அதாவது ஒரு நியாயம் வேண்டாமல் உருட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன தெரியுதுன்னா இவங்க எல்லோரும் காஞ்சி போய் கிடந்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவும் சரி இந்த நியூஸ் சேனலு இந்த அரசியல் விமர்சகர்கள் இவங்களாம் பற்றி ஒன்று கிடைக்கல, தளபதி அவர் அரசியலுக்கு வந்து தான் இவங்களுக்கு திணிப்பட்டுருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உட்காந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிட்டே இருக்கானுங்க. அந்த விமர்சனம் பண்ணால் ஏதாவது கிடைக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே எப்படியாவது ஒன்று தளபதி விஜயாவில் 4 பேர் நல்லா தான் சரிதான் அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியது. அதான் இந்த திருச்சி சூர்யாட்ட நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பல கட்சியை பார்த்துருக்கலாம், ஆனால் தமிழை வெற்றி காத்த மாதிரி ஒரு கட்சியை பார்த்துக்க மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு வாத்தில் விட வேண்டாம், வெயிட் அண்ட் வாட்ச் ஓகேவா. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க தோழர்கள் திருச்சி சூர்யாக்கு நீங்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பணிவா அன்பா சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடுகள் நம்முடைய நான் போலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். பை.